பொள்ளாச்சி அருகே தனியார் தோட்டத்தில் குடோன் அமைத்து போலி பொட்டாஷ் உரம் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்ட குடோன் கண்டுபிடிக்கப்பட்டு பத்து டன் போலி உரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறும்பாளையம் பகுதியில் தனியார் தோட்டத்தில் குடோன் அமைத்து போலி பொட்டாஷ் உரம் தயாரித்து வருவதாக பொள்ளாச்சி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து வருவாய் அதிகாரிகள் குடோனில் அதிரடி ஆய்வு நடத்தினர் அப்போது ராதாகிருஷ்ணன் என்பவரின் தோட்டத்தில் ஒரு பகுதியை தேவராஜ் என்பவர் வாடகைக்கு எடுத்து போலி பொட்டாஷ் உரம் தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது பின்னர் வேளாண் துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உப்பு கோலப்பொடி உள்ளிட்ட பொருட்களில் சிறிதளவு பொட்டாஷ் உரத்தை கலந்து இண்டியன் பொட்டாஷ் என்ற பெயரில் போலி உரம் தயாரித்து விற்பனை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து போலி உரம் தயாரிக்க குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் போலி உரம் பொட்டாஷுங்கிற பேரில் கோலமாவு காவிப்பொடி அப்புறம் வந்து உப்பு மூனை கலந்து ஒரிஜினல் பொட்டாஸ் மாதிரி இத்தனை தயாரித்து இத்தனைகளாக விட்டுட்டுருக்காங்க விவசாயிகளுக்கு பொட்டாஷ் வந்து இப்போ கிடைக்கிறதே இல்லை விவசாயியில் தமிழ்நாட்டில் பொட்டாஷாக கிடைக்க ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து போலி பொட்டாஷ் தயாரித்து விற்றா விவசாயிகளுக்கு வந்து தென்னை மரம் பருத்தி சாகுபடிக்கெல்லாம் வந்து இது போட்டால் கண்டிப்பாக வந்து பயிர் காஞ்சி போயிடும் இந்த இது மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இப்படி போலி உரம் தயாரித்து விற்கிறவங்களை வந்து தமிழக முதல்வர் உடனடியாக வந்து இவங்களையெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி குன்றை இடத்துல போட்டால் தான் அடுத்தது வந்து இது மாதிரி போலி உர தயாரிக்கலாம் நிறுத்துவாங்க அதிகாரி உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் தமிழகம் எங்கும் பொட்டாஷ் உரம் தட்டுப்பாடு நிலவுவதால் இதுபோல போலி உரம் தயாரிப்பவர்கள் அதிகரித்து வருவதாகவும் எனவே விவசாயிகள் போலி உரத்தை வாங்கி ஏமாற வேண்டாம் என்றும் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுத்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க